ஹாய், என் பேர் நித்திலன். நான் அந்த குரங்கு பொம்மை படத்தோட இயக்குனர் பேசுகிறேன். நான் வந்து சென்னையில் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு அப்புறம் வந்து டிவியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், விஜய் டிவியில். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சில படங்களில் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆடியன்ஸ் மாதிரி வச்சுட்ருந்தோம், அதில் ஒரு டைரக்ஷன் எடுத்து பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் நாளை இயக்குனர் வாய்ப்பு கிடச்சிது. அதில் வந்து சீசன் 3 டைட்டில் வின்னர்னா, அதில் வின் பண்ண படம் தான் புன்னகை வாங்கினால் கண்ணீர் விலாசம். அந்த மூலியமாக தான் எனக்கு வந்து நாளை இயக்குனர் இந்த குரங்கு பொம்மை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. குரங்கு பொம்மை டைட்டில் வந்து இந்த தீயதை பார்க்காதே அந்த மாதிரிலாம் தாட்டோட அந்த குரங்கு பொம்மை வைக்கலைங்க. படத்தில் என்ன சொல்கிறது, படத்தில் ஒரு இமேஜ் இருந்தது, இந்த குரங்கு பொம்மை ஒரு இமேஜ், அந்த தான் இமேஜ் தான் குரங்கு பொம்மை. முதல் ஆரம்பத்தில் என்ன வைக்கலாம் என்ன வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பெசம் நிறைய யோசிச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி யோசிச்சு கடைசியில் குரங்கு பொம்மை முடிவு பண்ணோம். குரங்கு பொம்மை அந்த இமேஜை வைக்க முடியும், அப்புறம் அதுவே படம் பேரை வைக்கலாம் அப்படின்னு ஆச்சு. படம் இந்த குரங்கு பொம்மை அப்படின்ற பேருக்கும் இந்த படத்தோட கதைக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை, பட் படத்துக்கும் குரங்கு பொம்மைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. இது ஒரு ஃபேமிலி ட்ராமா அண்ட் சஸ்பென்ஸில் எல்லாம் மிங்கிலாகி இருக்கிற ஒரு ஜானர் இது. இது ஒரு அப்பா பையனுக்கான அந்த எமோஷனலை வந்து டீல் பண்ணுது கொஞ்சம். அப்புறம் ஒரு சுயநலத்துக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு கேரக்டரோட வேல்யூ, ஒரு கேரக்டர் வந்து கிளாரிட்டியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த ரெண்டு விஷயம் இந்த படம், இது மட்டும் இல்லை தாண்டினா சில நியூஆன்ஸான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்தை சொல்ல போனால், இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோம், நம்ம நடந்து போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட் ஒருத்தர் வருவான். ஆப்போசிட் வர்றவான்னு யாருனே தெரியாது. அவன் ஒரு பெரிய ஒரு ரவுடியோ, ஒரு கொலை பண்ணிட்டு வந்தோ, ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணிட்டு வந்தோ, இல்லை ஒரு நல்லது பண்ணிவிட்டு வந்தோ, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு வயசான பாட்டி சேர்த்துட்டு வந்தோ, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் அவன் யாருன்னு தெரியாது. இந்த மாதிரி ரோட்டில் போகிற ஆட்கள் யாராக இருந்தால் எப்படி இருக்குன்ற எண்ணம் கூட, அந்த மாதிரி ஆட்களோட டீலிங்கெல்லாம் சின்ன சின்னதாக டீல் பண்ணியிருப்போம் இந்த படத்தில். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி படங்களை டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி. சின்ன சின்ன நியான்ஸ்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். பாரதிதாஸ் சார் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ஏதோ ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அவர் கூட இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன், அது ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக, அது ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா அவர் இந்த படத்தில் நான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் என்ன அவர் எங்கிட்ட அவர் தன்னையை ஒப்படைச்சிது. இந்த படத்தில் அவரோட கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. நான் ஆரம்பத்தில் எல்லோரும் சொன்னாங்க பயமுறுத்தி விட்டாங்க பாரதி சார் அப்படியே அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விட்டாங்க, அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு அவர் எனக்காக கொடுத்த அந்த கான்ட்ரிபியூஷன், அந்த இதுக்காக நான் திருப்பி அவர் இந்த படம் அவருக்கு சரியான மரியாதை சம்பாரித்து கொடுக்குன்னு நம்புகிறேன். அதை தாண்டி அவர் கூட நான் லாங் லைஃப் ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கணும். அந்த ஒரு அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு அப்பா பையன் கூட ஒர்க் பண்ண அந்த ஃபீல் இருந்தது எனக்கு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த படத்தோட ஹீரோ வந்து விதாஸ் சார், படத்தோட ஹீரோன்னு சொல்ல முடியாது. அந்த படத்தில் 6 பேர் வந்து ப்ரொடாகனிஸ்ட் தான், 6 பேர் ஹீரோ மாதிரி தான். ஏன்னா அந்த 6 பேர் வந்து 6 பேரோட பேலன்ஸ் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்டை ஹோல்ட் பண்ணி போகுது. பட் விதாஸ் சார் வந்து விதாஸ் சார் மூலமாக தான் இந்த குரங்கு பொம்மை பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு, அவருக்கு இந்த இடத்துல நன்றி. அவர் வந்து ரொம்ப அவர் வந்து ஒரு டாக்ஸி ஓட்டுற டிரைவராக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ரொம்ப கேஷுவலாக இருக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும் அவரோட இதில் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப கேஷுவலாக இருக்கும். முக்கியமாக அப்புறம் ஹீரோயின் டெல்னா வந்து டெல்னாவோட கேரக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமான கேரக்டரோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம பார்த்து இந்த ஹீரோயின் தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோயின் இப்படி தான் இருப்பாங்க இல்லையா, அப்படி தான் இருக்கும், வித்தியாசமெல்லாம் இருக்காது. ஆனால் அவங்க வர சீன் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு சொல்லி ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க டெல்னா அவங்க. அப்புறம் இது தவிர்த்து தேனப்பன் சார், குமரவேல் சார் இவங்க நடிச்சிருக்காங்க. பாலசிங், கஜாகருப்பு ஒரு சீன் தான் வருவார் அவர், சின்ன குட்டி சீன். அப்புறம் முக்கியமாக கல்கின்றவர் வந்து அறிமுகமாக இருக்கார், அவரோட ரோல் ரொம்ப பெருசாகவும் இம்ப்ரெசிவாகவும் இருக்கும். இந்த படத்தோட இசையமைப்பாளர் அஜினிஷ் லோக்நாத், அவர் ஆல்ரெடி வந்து கன்னடத்தில் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆன ஒருத்தர், இங்கே தமிழுக்கு தான் ஃபஸ்ட்டு. இந்த படத்தில் வந்து அவர் சாங் பேக்ரவுண்ட்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா பண்ணுவார். அவரோட படங்கள்லாம் நான் ஒளிதோர் கண்ணந்த இருக்கட்டும், ரங்கித் ரங்கா, அவரோட படங்கள் எல்லாமே இப்போ ரீசெண்டாக ஹிட்டான கிரிக் பார்ட்டி எல்லாமே கன்னடத்தில். தமிழுக்கு இது நான் ஒளிதோர் கண்ணந்தை பார்த்து அவர் தமிழுக்கு கூட்டு வந்தோம், அதுவே அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கும். முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அவர் ஆல்ரெடி அங்கே கன்னடத்துலேயே நிறைய அவார்ட் வாங்கியிருக்கார், ஸ்டேட் அவார்ட்,
ஃபிலிம் ஃபேர் சாய்மா அந்த மாதிரி நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் அவருக்கு ஒரு நல்ல முக்கியமாக குரங்கு பொம்மையில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு ஆசைப்பட்றேன். முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு சாங் படத்தில் வந்து மூணு சாங் இருக்குது, ஒரு பிட் சாங், ஒரு குட்டி சாங்கு, மொத்தம் நாலு இருக்குது. சாங்கு வந்து எல்லாமே சுச்சுவேஷனாக இருக்கும். சாங்கான ஸ்பெஷல் சாங் வச்சு சாங்கான அது மாதிரிலாம் இருக்குது. சுச்சுவேஷன் கதையை மூவ் பண்ணுற விஷயமாகவே இருக்குது எல்லாமே. சாங் கூட ஒரே ஒரு மாண்டஸ் சாங் இருக்கும், அது வந்து ஒரு ஒரு மெலோடியாக இருக்கும். இது எல்லாமே சுச்சுவேஷனலாக படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாண்டேஜஸாக தான் இருக்கும். அஜு வந்து படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து அஜினி ஸ்லோக்நாத், தென் சினிமா டைரக்டர் உதயகுமார். அவர் உதயகுமார் வந்து ஆல்ரெடி மெட்ரோ ஆல் அந்த மாதிரி படம் பண்ணியிருக்காரு. அப்புறம் படத்துக்கு டயலாக் வந்து மேடோ நஷ்மி ஃப்ரெண்டு நாலா இயக்குநரில் வந்து அவர் கண்டஸ்டண்டாக இருந்தவர். நேஷனல் அவார்டில் வந்து மென்ஷன் ஆயிருக்கோட ஷார்ட் ஃபிலிம். அப்புறம் இந்த படத்துக்கு வந்து சாங் வந்து நான் முத்துக்குமார் எழுதி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஆர் டைரக்டர் வந்து வீரமணி. சவுண்ட் ஆடியோகிராஃபி ராஜகிருஷ்ணன், எஃபெக்ட்ஸ் விஷ்ணு அண்ட் பிசி பண்ணியிருக்காங்க. தவிர்த்து படத்தோட எடிட்டர் வந்து அபினவ் சுந்தர் நாயக், இவர் பண்ணியிருக்காரு, பண்ணி கொடுத்துருக்காரு. இவர் ஆல்ரெடி உரியடி இதெல்லாம் பண்ணவர். இதுதான் டெக்னீஷியன் டீம். இந்த குரங்கு பொம்மை படம் வந்து செப்டம்பர் 1st ரிலீஸ் ஆகுது. தயவுசெய்து தேட்டரில் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள். தயவுசெய்து என்னென்ன டவுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.